இந்த திருவண்ணாமலை பத்தி ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் பாருங்க. காசி, கேதார்நாத், அமர்நாத், முக்திநாத், ரிஷிகேஷ் வருது. சொல்லும் போதே தேகம்லாம் சிலுக்குது. இந்த அஞ்சு தளத்தையும் எடுத்து ஒரு தராசல் நிறுத்து. இந்த திருவண்ணாமலையும் ஒரு தராசல் நிறுத்து, சமமா இருக்கும். அவ்வளோ ஒரு புனிதமான தலம் இந்த அண்ணாமலையார் கோயில். அதுபோல எல்லாரும் நல்லபடியாக வந்துட்டு நல்லபடியாக போகணும். நீ எது கேட்டாலும் இல்லைன்னு அப்பன் சொல்லவே மாட்டார் அண்ணாமலையார். எது கேட்டாலும் ஃபெயிலர் பண்ணவே மாட்டார், சக்சஸ் ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிரே அஞ்சல் அஞ்சல் என்று நாத நம்பலத்தில் ஆடுவே. அண்ணாமலையே உண்ணாமலையே உனது மலையே திருவண்ணாமலையே உலக உருண்டையின் இதய பாகமே மனித வாழ்க்கையின் மொத்த பாகமே அண்ணாமலையே திருவண்ணாமலை. இந்த சிவனை தொட்டு கூட பார்க்க முடியாது. ஏன் உசுர் எங்க இருக்கிறது எனக்கு தெரியாது, ஆனா ஏன் உசுர் இருக்கிறது இங்க? சிவனை பார்க்கிறாங்களோ உங்க தலையெழுத்து மாறும், உங்க வாழ்க்கை மாறும், உங்கள் கஷ்டம் ஒழியும், உங்கள் துக்கம் மாறும். அப்பேற்பட்ட தலம் இந்த பெருநகர் பிரம்மபுரீஸ்வருடைய ஆலயம், அன்னை பட்டுவதனாம்பிகையினுடைய திருவடி. அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில், வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில், அதன் சூத்திரமோ அது உன்னிடத்தில். ஒரு முறையா இருமுறையா பலமுறை பல பிறப்பெடுக்க வைத்தாய், புதுவினையா பழவினையா கணம் கணம் தினம் என குடிக்க வைத்தாய். பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் புறத்துதே உன் அருள் 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 என்று அலைகின்ற மனம் இன்று பிதற்றுதே. அருள் விழியால் நோக்குவாய், மலப்பதத்தால் தாங்குவாய், உன் திருக்கரம் என அரவணைக்குணதருள் பெற பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. ஒரு தடவையா சிவன் கோயிலுக்கு வாப்பா, பிரதோஷம் அன்னைக்காவது வா, வெள்ளி செவ்வாய்க்காவது வா, விளக்க போடு, பசுமாட்டுக்கு ஒரு வாயுரை கொடு, ஒரு புள்ள கொடு, ஒரு சிவனடியாருக்கு ஒருவேளை சாப்பாடு போடு, இந்த மாதிரி தானம் பண்ணாங்கன்னா ஒருபடி அரிசி கொடு, ஒரு பருப்பு கொடு, நெய்ய கொடு. அத்தனை பேருக்கும் சித்தரே வந்து சாப்பிட்டுருப்பார். நான் மீண்டும் சொல்றேன், இன்னைக்கு போட்ட அன்னதானத்துல சித்தரே வந்து சாப்பிட்டுருக்கிறார். சிவபெருமானுக்கு உன்னை பிடிச்சு போச்சுன்னா அவரை கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சிருவார். இன்னைக்கு யார் வரணும், யார் பேசணும், யார் கேட்கணும், யார் கடைசியா உட்கார்ந்துருக்கணும், யார் பாதியிலே எந்திரிச்சு போகணும் அப்படிங்கறதெல்லாம் உள்ள இருக்கிற சித்தரும் எல்லாம் உள்ள சிவபெருமானும் முன்னமே. வலது கண்கள் சூரியன், இடக்கை சங்கு சக்கரம், வலக்கை சூடமான் மடு, எடுத்த பாத நீழ்முடி எந்தை செய்யும் அப்புறம், உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காணவல்லரே. இது போதும் எனக்கு வேறு
பக்தி அதிலும் உன்னை காணலாம். பசி ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே நமச்சிவாய போம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய போம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய போம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய போம் நமச்சிவாய என்னிலே இருந்த ஒன்றையானறிந்த நில்லையே என்னிலே இருந்த ஒன்றையானறிந்து கொண்டடின் என்னிலே இருந்த ஒன்றையாவர் காண வல்லரும் என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. என் வாழ்க்கையில நான் ரொம்ப ரசிச்சு அனுபவிக்கிறது அண்ணாமலையார் கோயிலுக்கு போறதும்.